ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருஷ்ணபடம்னு உங்கள் கிருஷ்ணன் ஸோ இந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பார்ட் நைன்டீன் அதாவது பார்ட் பத்தொம்போது நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுக்குண்டான முக்கிய நடப்பு நிகழ்வுகள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து ஆல்ரெடி பதினெட்டு வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்து நோட் பண்ணிங்க ஸோ இந்த முக்கிய நடப்பு நிகழ்வு நிகழ்வுகள் பார்ட் நைன்டனில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அதாவது என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன புதுசாக வந்து ஒரு கட்டிடம் கட்டியிருந்தாலோ இல்லை புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை ஏதாவது கட் கட்டி இருந்தாலோ இல்லை கட்ட போகிறதா இருந்தாலோ இல்லை அதாவது மையங்கள் வந்து திறந்து இருந்தாலோ இல்லை திறக்க போகிறதா இருந்தாலும் ஸோ இது சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னே வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இது என்னென்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இது நான் வந்து பார்த்தோன்னா ஜனவரி மாதத்துலேருந்து எடுத்திருக்கேன் ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தோன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பத்து டு பதினஞ்சு பத்து டு பதினஞ்சு முக்கிய நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே ஜனவரி மாதம் தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இந்த பிப்ரவரி முடிவு வரைக்கும் என்ன ஆகுன்னா ஜனவரி ரிலேட்டடாக வந்துகிட்டே இருக்கும் அந்த பிப்ரவரி முடிஞ்சதுக்கப்புறம் பிப்ரவரி ரிலேட்டடாக வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ஜனவரி இதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் இதில் பாருங்கள் இந்தியாவின் முதல் மின்கழிவு சிகிச்சை மையம் வந்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசம் மாநிலம் போபால் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன பண்ண போகிறாங்க இந்தியாவினுடைய முதல் மின் கழிவு சிகிச்சை மையம் அதாவது ஈவேஸ்ட் கிளினிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா மத்திய பிரதேசம் போபால் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ண போகிறாங்க அமைக்க போகிறாங்க ஸோ கழிவு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இ வேஸ்ட் அதாவது எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தோட கழிவுலாம் வந்து என்ன பண்ணுவாங்க குப்பையெல்லாம் அங்கங்கே கொட்டிடுவாங்க ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியானம் ஓகேவா அது மத்திய பிரதேசம்னா மதியானம் ஞாபகம் வச்சுங்க ஸோ மதியான நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா டிராக்டர் வண்டியில் எடுத்து போய் கொட்டுவாங்க ஏன்னா மதியத்தில் அந்த வெயிலில் வந்து பார்த்திங்கனா அது அப்படியே உருகி மண்ணோட மண்ணாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா ஸோ இந்த ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கழிவு அப்படினாலே மதிய நேரத்தில் தான் கொட்டணும் அப்போ தான் அது வெயிலோட இதாகி என்ன ஆகும் மக்கி அப்படியே வந்து மண்ணோட மண்ணாக போய்டும் குப்பைனா பிரச்சனை இல்லை நைட்டு கொட்டினா கூட குப்பை பிரச்சனை கிடையாது அது மண்ணோடு மண்ணாக போயிடும் அதெல்லாம் வந்து ஆடு தான் சாப்பிட்டுக்கும் ஆனால் மின் கழிவு அப்படிங்கும் போது மதிய நேரத்தில் தான் கொட்டணும் சரிங்களா ஸோ மத்திய பிரதேசம் போபால் அப்படிங்கிற இடத்துல ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்க உலகின் மிகப்பெரிய தியான மையம் ஓகேவா என்னது உலகின் மிகப்பெரிய தியான மையம் வந்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஓகேவா இங்கே தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் ஸோ ஒரு வீட்டில் வந்து பார்த்தோன்னா அதாவது பேச்சுலராக இருக்கிற பசங்களாம் வந்து பார்த்தோன்னா குழினா குளிக்கவே மாட்டாங்க ஸோ குளிடா குளிடான்னா குளிக்கவே மாட்டாங்க திடீர்னு வந்து அப்போ வந்து பயங்கரமாக திட்டு போடா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கங்க இல்லைப்பா நான் வந்து யோகா பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க உட்காந்துட்டு அரை நேரம் தூங்குவாங்க உக்காண்ட்டே தூங்குறதுக்கு அது ஒரு ஐடியான்னு வச்சுக்கங்களேன் ஸோ அப்போ உலகின் மிகப்பெரிய தியான மையம் ஓகேவா தியானம் அப்படின்னாலே என்னது குளிக்க போகாமல் வந்து ஏமாத்துறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஹைதராபாத் பாத்னா குளிக்கிறது ஓகேவா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது என்ன மாநிலம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் தெலுங்கானா ஓகேங்களா ஸோ தியான மையம் அப்படின்னாலே உங்களுக்கு பாத்து குளிக்கிறது ஞாபகம் இருந்தனும் அதுக்கப்புறம் தெலுங்கானா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கணிச்சிடலாம் சரிங்களா அடுத்து பாருங்க தேர்டு கரண்ட் அஃப் திருநங்கைகளுக்கான முதலாவது பல்கலைக்கழகம் ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸியில் வந்து பார்த்தோன்னா திருநங்கை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க ஸோ இதில் திருநங்கைகளுக்குனே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு யுனிவர்சிட்டி வந்து அமைக்க போகிறாங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் அப்படிங்கிற இடத்துல எங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் குசி நகர் இடத்துல பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கான முதலாவது பல்கலைக்கழகம் அமைக்க போகிறாங்க ஸோ இது திருநங்கைகளுக்கு ஒரு குசியான ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ திருநங்கைகளுக்கு முதலாவது பல்கலைக்கழகம் கண்டிப்பாக இது வந்து பார்த்தினா அதுவும் முதலாவது பல்கலைக்கழகம் போதே வந்து பார்த்தினா இம்பார்ட்டண்டாக நம்ம படிக்கணும் அதுவும் திருநங்கைகள் பேஸ் பண்ணி கேட்கறதுனால கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்கமிங் வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமில் ஸோ இதை நோட் பண்ணிங்க சரிங்களா ஸோ உத்தரப்பிரதேச மாநிலம் குஷி நகர் அப்படிங்கிறதுல ஸோ திருநங்கைகளுக்குன்னு செப்பரேட்டாக போட்டிருக்கனால குஷியாக இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ப்ளஸ் திருநங்கைகளுக்கு கண்டிப்பாக பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்க உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு ஓகே ஓகேவா உத்தரப்பிரதேசம் ஸோ அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து ஒன் இந்தியாவினுடைய முதல் நடமாடும் தடுப்பூசி மருத்துவமனை அதாவது வேஷினேஷன் ஆன் வீல்ஸ் கிளீனிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது வேஷினேஷன் ஆன் வீல்ஸ் கிளீனிக் ஸோ அந்த இடத்துல க்ள வந்து பார்த்தோன்னா வீ க்ளீனிக்னு எழுதிங்க ஓகேவா வீல்ஸுக்கு அப்புறம் க்ளீனிக் அப்படின்னு எழுதிங்க இங்கிலீஷில் ஸோ இது வந்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மஹாராஷ்டிரா மாநிலம் புனே அப்படிங்கிற இடத்துல ஓகேவா எங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் புனே நடமாடும் தடுப்பூசி மருத்துவமனை மகானா மகாணா என்னன்னா பெருசு நக நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் மகாராஷ்டிரானாலே பெருசு அப்படிங்கிறதான் ஞாபகம் என்ன மகா அப்படின்னா என்னது பெருசு அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ பெருசுனா என்னது தடுப்பூசி வந்து பெரிய ஊசி தான் போடுவாங்க அப்படி மாதிரி வச்சுங்க ஏன்னா நடமாடும் தடுப்பூசி அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கே வந்து ஊசி போடுவாங்க அப்படிங்கும் போதே வந்து பார்த்தோன்னா பெரிய ஊசியை தான் போடுவாங்க நீங்களா போய் போட்டுக்கிட்டிங்கன்னா சின்ன ஊசி அவங்களா வந்து போட்டால் பெரிய ஊசி ஸோ அதனால எது வேணும் அப்படிங்கிற நீங்கள் பார்த்துங்க ஸோ அது எங்கே போட போகிறாங்க மகா சாரி மகாராஷ்டிரா அப்போ தடுப்பூசி அப்படின்னாலே வந்து அது நடமாடும் தடுப்பூசினாலே உங்களுக்கு பெரிய ஊசி அப்படி ஞாபகம் பெரிய நாளே மகா ஞாபகம் இருந்தோம் அப்போ மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் எங்கே அப்படின்னு புனே சோ நடமாடினா அந்த தடுப்பூசி யாருக்கு சார் போடுவாங்க வீட்டில் வளர்க்குற பூனைக்கு என்ன பண்ணுவாங்க தள்ளுவண்டி தள்ளிட்டே வருவாங்க ஊசி பெரிய ஊசியை வச்சுக்கிட்டு வீட்டில் யார் யார் வீட்டிலலாம் எல்லாம் செல்ல வந்து பூனை வளர்க்குறீங்களோ அந்த பூனைக்கு என்ன பண்ணுவாங்க தடுப்பூசி பெரிய ஊசியாக போட்டு போவாங்க அதனது புனே அப்படி மாதிரி சரிங்களா வேக்சினேஷன் ஆன் வீல்ஸ் ஸோ அடுத்தது பாருங்கள் இந் ஃபிஃப்த் கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியாவினுடைய முதல் தேசிய கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகம் அதாவது நேஷ்னல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் மியூசியம் சொல்லுவாங்க ஸோ முதல் தேசிய அந்த முதல் அப்படின்னு வந்துட்டாலே கண்டிப்பாக வந்து அது நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் பார்க்கணும் தேசிய கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகம் வந்து பார்த்தோன்னா குஜராத் மாநிலம் லோத்தல் அப்படிங்கிறத்துல என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து அமைக்க போகிறாங்க ஸோ தேசிய கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகம் ஸோ கடல்சார் அப்படிங்கும் போதே ஓகே கடல் வந்து பார்த்தோன்னா கடலில் மியூசியம் வைக்க போகிறாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா கடலில் மியூசியம் வைக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது குஜூ கூஜாவில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்துச்சு நடுக்கடலுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மியூசியம் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க ஸோ நம்ம போகிறப்ப தண்ணி தான் கடலில் இருக்குது நம்ம நடுக்கடலில் தானே அந்த இது மியூசியம் இருக்குது நம்ம தண்ணி குடிக்காம போ தண்ணி எடுக்காமல் போயிடலாம் அங்கே மொண்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கண்டிப்பாக கடலில் இருக்கிற தண்ணி ரொம்ப உப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் அது போது உப்பு இன்னும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் சேஃப்டிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் கூஜாவில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் வரணும் அதான் குஜராத் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க கடல் தண்ணி குடிச்சு குடிச்சு பழக்கம் இருக்கும் ஸோ வெளியூர்லேருந்து வரவங்க கண்டிப்பாக கூஜாவில் தண்ணி வச்சுக்கோங்க ஸோ சேஃப்டிக்கு ஏன்னா நடுக்கடலில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தண்ணி வந்து உப்பு அதிகமாக கறிக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ குஜராத் அப்படிங்கிறது கூஜா அப்படி ஞாபகம் வந்துடணும் ப்ளஸ் வந்து லோக்கல் அப்படின்னா லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வரும்போது சேஃப்டியாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்தியாவினுடைய முதல் தேசிய கடல் சார் பாரம்பரிய அருங்காட்சியகம் ஸோ நான் சொல்கிறதெல்லாம் இதில் ஷார்ட்கட்டு கதை நினச்சிக்காதீங்க சரிங்களா ஷார்ட்கட்டுக்காக வளரிகிட்ருக்கேன் உங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு எந்த ஷார்ட்கட்டு ஈஸியாக இருக்கோ அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஸோ இது ஆன் ஸ்பாட்டில் அடிச்சு வரதுனால என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன் ஆனால் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வித் ஆப்ஷனோட பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பார்ட் நைன்டீன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தினா அடுத்தடுத்து வந்து பார்த்தினா இந்த ஜனவரி மாதத்தில் இதெல்லாம் முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு அவார்டு திட்டங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன பயிற்சி அதாவது எக்ஸசைஸ் என்னென்ன இது பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கரண்ட் கரண்டபேர்ஸெலாம் என்ன ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஜனவரி கரண்ட் கரண்டபேர்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்து உண்டானது இது முக்கியமாக குரூப் ஒன் எக்ஸாம் படிக்கிறவங்க குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூணு எக்ஸாம் படிக்கிறவங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம் இது கிருஷ்ணபுரம் எங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ